ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமான ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய முகத்தை தேடுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், பாவத்தை வெறுத்து விடுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். 1 யோவான் 3:9 வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவின் ஏவுதலால் யோவான் அப்போஸ்தலர் இந்த மாபெரும் சத்தியத்தை விசுவாச உலகத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது பாவம் செத்து விடுகிறது. ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி, அதாவது பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான் என்பதும் அதனுடைய பொருளாகும். ஒரு பன்றியை சாக்கடையில் போட்டால் அது அங்கே படுத்துக்கொள்ளும். அதுதான் பாவத்தினுடைய மனித வாழ்வு. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியை சாக்கடையில் போட்டால் அது உடனே மேலே எழுந்து வந்து துள்ளி குதித்து உடலை தேய்த்து கொண்டு உதறிக்கொண்டு அது ஓடிவிடும். இதுதான் ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையின் லட்சணம். ஆம், பாவமான உலகத்தில் நாம் வாழ்கிறோம். காரணமில்லாமல் சில நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவமான சிந்தையோ பேச்சோ நினைவுகளோ வார்த்தைகளோ உணர்ச்சி யோசப்படுதலோ கோபத்தாபங்களோ ஒரு வேலை வந்து விடலாம். ஆனால் அடுத்த நிமிஷமே ஆவியானவர் உணர்த்தும் போது உள்ளம் உடைந்து மனம் கசந்து அழுது மன்றாடி என் பாவங்களை மன்னியும் தகப்பனே என்று சொல்லி அர்ப்பணித்து விடுவார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சணமாக இருக்கும். அவர்கள் ஒரு விசை கூட இதோ மீண்டுமாய் பாவத்திலே ஊறிக்கொண்டிருக்கும் இளமைக்கு ஒருபோதும் போக மாட்டார்கள். பாவத்தை வெறுத்து விடுவார்கள், தேவனுடைய சமூகத்தை தேடுவார்கள். அவர்கள் பாவத்தின் மேல் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்று விடுவார்கள், சாத்தானை ஜெயித்து விடுவார்கள். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அல்லது பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். உடனுக்குடனே அவன் மனம் திரும்பி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாக இருப்பான். ஆகவே தான் கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மை நெருங்கி இருக்கிறது. நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உலகில் வடிந்து கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்கள் மேலெல்லாம் உடைய இரத்த துளிகள் வந்து விடுகிறது. பாவத்தின் மேல் ஜெயம் கிடைக்கிறது. பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்தி பாவத்தை ஜெயிக்க முடியாத பலனை அவர் கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. ஆம், நாம் தேவனால் பிறந்தவர்கள், பாவத்தை ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள தேவனே, எங்களை பாவ படுகொலையிலிருந்து நீ தூக்கினீர். கல்வாரி இரத்தத்தால் எங்களை கழுவினீர். நாங்கள் மறுபடியும் பிறந்து பாவத்தை ஜெயிக்கிற சந்ததிகளாக மாறுகிறோம். இயேசுவே, நீரே எங்களுடைய பரிசுத்த வித்து, எங்கள் ஆத்துமாவின் தேவன். எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணும்போது எங்கள் பாவங்களை சுட்டி காட்டி உம்முடைய சமூகத்தை தேடி உமது இரத்தத்தால் கழுவப்படுவோம். உம்முடைய வசனத்தால் ஆண்டவரை புதுப்பிக்கப்படுவோம். உமது ஆவியானவரால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவோம். தேவன் செய்து விடுகிறீர். சாத்தானை ஜெயித்து விடுகிறோம். ஒவ்வொருவரையும் அப்படியே பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்களாக மாற்றும். பாவத்தின் மேல் ஜெயத்தை தாரும் அப்பா. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.